அரசு பள்ளி இரட்டை சகோதர மாணவர்கள் நவீன முறையில் பரோட்டா மிஷினை கண்டுபிடித்து அசத்தல். ஏற்கனவே ஜிபிஎஸ் ஆம்புலன்ஸ் கண்டுபிடித்ததால் தமிழக முதல்வரின் பாராட்டை பெற்ற நிலையில் மீண்டும் ஒரு சாதனை முயற்சி. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே வஞ்சி நகரத்தை சேர்ந்த கண்ணன் என்பவரது மகன்கள் பாலச்சந்தர் பாலகுமார் இரட்டையர்களான இவர்கள் தற்போது மேலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயின்று வருகின்றனர். இவர்கள் அறிவியல் மீதான ஆர்வத்தால் சிறிய அளவில் அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டறிந்து வந்த நிலையில் அவர்களுக்கு உதவிடும் வகையில் லேட் பட்டரை வைத்துள்ள இரட்டையர்களின் உறவினர் செந்தில் ஆலோசனைப்படி அறிவியல் கண்டுபிடிப்பும் சற்று பறந்து பிரிய தொடங்கியது. அதன்படி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இந்த இரட்டை சகோதரர்கள் மேலூரில் தானியங்கி ஆம்புலன்ஸ் வசதியை ஜிபிஎஸ் மூலம் உருவாக்கி அந்தந்த சிக்னல்களில் ஆம்புலன்ஸ் வரும் 5 நிமிடங்களுக்கு முன்கூட்டியே ஆம்புலன்ஸ் வருவது குறித்து எச்சரிக்கை ஒலியை எழுப்பும் வகையில் புதுமையாக கண்டுபிடித்து அசத்தினர். இதனை பாராட்டி தமிழக முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் ட்விட்டரில் பாராட்டு மழை பொழிந்தனர். அதன் ஒரு பகுதியாக மேலும் ஒரு விதமாக முயற்சியாக இந்த இரட்டை சகோதர மாணவர்கள் நவீன முறையில் பரோட்டா தயாரிக்கும் கருவியை கண்டுபிடித்துள்ளனர். இந்த கருவியானது மினி மோட்டார் மற்றும் ஹைட்ராலிக் இயந்திர உதவியுடன் செயல்படுகின்றது. பரோட்டோக்காக பிசைந்த மாவை இந்த கருவியில் வைத்தால் பரோட்டாவுக்கு தேவையான மாவுகள் பிசைந்து மீச்சாக வெளிவருகிறது. அதனை அப்படியே மடித்து தட்டில் தோசை கல்லில் வார்த்தெடுத்தால் போதும், பரோட்டா ரெடியாகிறது. போகணும் போகணும்.